உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 10/10/2021 முதல் 16/10/2021 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 11/10/2021 திங்கக்கிழமை சஷ்டி தேதி. மறக்காமல் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். சாயங்காலம் கந்த சஷ்டி கவசம் படிங்க. முருகன் கோயிலுக்கு சென்று 6 விளக்கேற்றி 6 மோகன் வழிபாடு பண்ணிங்களா, நினச்சது நடக்கும். மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 12/10/2021 செவ்வாய்க்கிழமை சரஸ்வதி சப்தமி. மறக்காமல் குழந்தைங்க எல்லாமே கல்வியில் நல்லா வரணும், பள்ளி கல்லூரியெல்லாம் திறக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். குழந்தைங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். 13/10/2021 புதன்கிழமை அன்று அஷ்டமி, பத்ரகாளி அம்மன் அவதார நாள். மறக்காமல் பத்ரகாளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். காளியோட அருளால் கவலையெல்லாம் தீரும். மறக்காமல் பத்ரகாளி வழிபாடு பண்ணி உங்கள் கவலையை போக்கிக்கோங்க. ரெண்டாவது, மனக்குமுறலாக இருக்கிறவங்க இல்லை வீட்டில் குழப்பமாக இருக்கிறவங்க, சரியான முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த பத்ரகாளி அவதார நாளில் போய் அந்த தெய்வத்தை வணங்கி வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பிரார்த்தனையும் கோரிக்கையும் வச்சிங்களா, அந்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா ஒருத்தரோட பிறந்த நாளில் நம்ம போய் எதை கேட்குறோமோ அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிஜமாக அங்கே போய் பாருங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். 14/10/2021 வியாழக்கிழமை அன்று ரொம்ப முக்கியமான நாள், ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு நம்ம செய்யும் தொழிலுக்கு நன்றி சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். சரஸ்வதி பூஜை படிக்கிற குழந்தைங்க மறக்காமல் பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இதற்கான நல்ல நேரம் தனிப்பட்ட ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 15/10/2021 வெள்ளிக்கிழமை விஜய தசமி, குழந்தைங்களை சேர்த்துறதுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு நல்ல நாள். அதனால் அந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அந்த நாளில் எதை தொட்டாலும் நல்லது நடக்கும், உங்களுக்கு அதீத நன்மை நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்கள் கூட இணைஞ்சு நம்ம நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மகாலட்சுமி பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கோயிலில் பார்த்திங்களா என்னென்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். சுற்றியும் பூசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை விட இப்போ பாருங்கள், டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள் ரூமுக்கு ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மிக விரைவில் டைல்ஸ் ஒட்டுற வேலை, கீழே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் இருக்கோம். அதே போல் ஒயரிங் வேலைகளும் மிக சீக்கிரமாக நாங்கள் செய்ய போகிறோம். கீழ் ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே சாமிக்கிற ஒர்க்கை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, ஏன்னா இத்தனை நல்லதும் ஏஎல்எஃப் ஃபேமிலியில் இருக்கிற உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏஎல்எஃப் ஃபேமிலியோட சக்தி என்னங்கிறதே இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணோம், 16 நாள் பூஜை அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலியோட சக்தியால் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி எப்போதும் நான் சொல்லிகிட்ருப்பேன். கோவிலோட கும்பாபிஷேகம் முன்னாடி எவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னா, கோவில் கும்பாபிஷேகம் ஆனால் நம்ம என்ன மாதிரியான வேலைகள் செய்வோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. மகாலட்சுமியோட தனிப்பெரும் கருணை நிறைய பேருக்கு கிடைக்கணுங்க, அதுதான் எங்களோட ஆசை. எல்லார் இல்லங்களையும் லக்ஷ்மி நிறைஞ்சி இருக்கணும், லக்ஷ்மியோட விஷயங்களெல்லாம் சொல்லணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். மிக விரைவிலேயே நம்ம திருக்கோபுரத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சுருவோம். அதிசீக்கிரமே சாமியோட திருமேனி வந்துடும். நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம், நம்மளுக்கு நிறையா திருமேனிக்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிற ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நான் உங்கள்கிட்ட அப்பப்போ காட்டிகிட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏஎல்எஃப் ஃபேமிலியில் இணையணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் தரோம். இந்த ஏஎல்எஃப் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிங்க, எதிர்காலத்தில் பல நல்ல காரியங்கள் நம்ம கோயில் சார்பாக செய்ய போகிறோம். உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சியை நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் இந்த ஏஎல்எஃப் ஃபேமிலியில் இணைஞ்சிட்டா. ஏஎல்எஃப் ஃபேமிலியில் இணையிறவங்களுக்கு ஃபேமிலி கன்சல்ட்டிங் உண்டுங்க, 4 ஜாதகம் பார்த்துக்கலாம், 3-4 ஜாதகம் ஃபேமிலியில் பார்த்துக்கலாம், கன்சல்ட்டிங் எந்த காசும் கட்ட தேவையில்லை. அதே போல் மகாலட்சுமியோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் கிடைக்குங்க, அது ரொம்ப விசேஷமான எந்திரம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான அதிர்ஷ்ட சிம்பிளோட அந்த எந்திரம் இருக்குங்க, அந்த எந்திரம் உங்கள் கைக்கு வந்துட்டாவே நல்லது நடக்குங்க. அந்த எந்திரம் எப்போ வரும்னா, அந்த திருக்கோயிலோட கும்பாபிஷேகத்தானிக்கு பூஜை பண்ணி தான் உங்களுக்கு தரும். அதை உங்களுக்கு எவ்வளோ பெரும் பாக்கியம்னு பாருங்கள், கடவுளோட அனுகிரகம் அந்த பூஜை பண்ணி உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிறது. அதனால் இந்த எந்திரமும் ஃபேமிலி கன்சல்ட்டிங்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏஎல்எஃப் ஃபேமிலியில் நினச்சிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கோயில் நடக்கிற பூஜையில் உங்களுக்கான குடும்ப நபர்களுக்கான சங்கல்பங்கள் நடக்கும், கண்டிப்பாக குடும்ப பேரை நிச்சயமாக படிச்சிருவோம்.
ஏன்னா அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு போட்டு அதை பொறுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையா உங்களுக்கான பிரார்த்தனைகள் இருக்குது, நிறையா கன்சல்ட்டிங் இருக்குது, நிறையா நல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏழை ஃபேமிலியில் இருக்கும்போது நிறையா இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அப்பப்போ அதுவும் அந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் நிறையா இன்ஃபர்மேஷன் இன்னும் நாம் சொல்ல போகிறோம். அதுக்கான வேலைகள் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் நாங்கள் தரப்போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது எல்லாமே உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக தான், எதுவுமே தனிப்பட்ட முறையில் இல்லை. எல்லாம் உங்கள் குடும்பத்தில் அதீத வளர்ச்சியும் உங்கள் கஷ்டங்கள் போகணும், சீக்கிரமாக எல்லா வேலையும் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜைகள் எல்லாம் செய்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு கோவிலில் அப்படின்ட்டு. நீங்கள் அடுத்த வாரம் பாருங்கள், டைல்ஸ் ஓரளவுக்கு நாங்கள் ஒட்டியிருப்போம், நீங்கள் அதை கவனிப்பீங்க. என்ன மாதிரி மாடல் எடுத்துகிட்டு வந்து ஒட்டிருக்கோம் நீங்களே பாருங்கள். இந்த டைல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு காரணம், இப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் ஏழு ஃபேமிலியில் நிறைய பேர் இணைஞ்சிங்க லாஸ்ட்டு மினிட்டில், அதனால் அந்த சரி அந்த அமௌண்ட்டு நம்ம டைல்ஸ் வாங்கி கீழ் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் சீக்கிரம் இணைஞ்சிட்டிங்கன்னா நம்ம கோபுர வேலைகள் சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் கன்ஃபார்மாக. ஏன்னா கோபுர வேலை தொட்டமாகவே அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைங்க, அதுக்காக தான் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருவோம். ஏன்னா அந்த பணம் பாதியில் நிற்கக்கூடாது இல்லைங்களா, அந்த கோபுரங்கிறது அந்த உச்சியை போய் தொடணும், அது எந்த ஒரு தடையும் இல்லாமல். அதற்கான வேலைகள் தான் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்ருக்கோம். ஏன்னா அது யாருக்கும் அதாவது அதில் நடுவில் போய் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுனால கரெக்டாக இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணோமா கோபுரம் அப்படியே இறங்கி தான், அதாவது கோபுர வேலையை முடிச்சுட்டு தான் கீழே இறங்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் இருக்கோம். அப்படின்னா அந்த கோபுரத்துக்கான மொத்த செலவும் நம்ம கையில் இருந்தால் அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கும் ஏழப் மெம்பர் ஒருத்தர் வந்து கோபுர செலவுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கா, அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது ஒரு ஆரம்ப அமௌண்ட்டு தான், அது ஒரு அது கோபுரத்துக்கு மட்டுமே பெரிய ஒரு அமௌண்ட்டு தேவைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் கோபுரம் அப்படிங்கிறது ஒரு செலவு ஜாஸ்தியாக செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மெட்டீரியலும் செலவு ஜாஸ்தி, கூலியும் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. அதனால் நம்ம ஒரு இரண்டு நிலை கோபுரமாக நம்ம செய்ய போகிறோம். அதனால் 16 அடி உயரத்தில் கோபுரம் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோ எவ்வளோ பிரம்மாண்டம். 16 அடி கோபுரம்னா 23 சிலைன்னு நினைக்கிறேங்க போடணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் நீங்கள் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக மகாலட்சுமியோட கருணையால் அதை சீக்கிரம் கிடச்சிரும்னு நம்புகிறேன். நீங்களும் எங்களுக்கு ஏழு ஃபேமில சீக்கிரமாக சேர்த்தி விடுங்க, அதை தான் சொல்லுவேன். ஏழு ஃபேமிலி ஏற்கனவே இணைஞ்சவங்க மறுபடியும் சேர்த்தி விடுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களோட உதவி இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய காரியங்கள் நடத்த முடியாது. ஏழு மெம்பர்ஸ் நிறைய பேர், ஒரு சில பேர்லாம் 5 பேர் 6 பேர்லாம் சேர்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றவங்களும் ஒரு 2 பேரோட ஒருத்தரோ ஜாயின் பண்ணாங்களா இன்னும் ஈஸியாக ஃபேமிலியில் அணிஞ்சலாம். கட்டாயம் எழுது இல்லைங்க, கவலைப்படாதீங்க, கட்டாயம்லாம் படுத்தலை ஐயோ அப்படிலாம். நீங்கள் அப்படி கேஷுவலாக பாருங்கள், உங்களுக்கு உங்களால் முடிந்தால் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் கட்டாயம்லாம் எதுவும் இல்லைங்க. நான் தயவு செஞ்சு கட்டாயப்படுத்துறதா எப்போ நினச்சிட்டேன்னா ஒரு அன்பான தகவல் தான், நம்ம கோயில் சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து ராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சனி பகவான் வக்கரம் நிவர்த்தியாகிறார். இந்த வாரம் சனி பகவானோட வக்கரம் நிவர்த்தி ஆகுது. என்றைக்கு நிவர்த்தி ஆகுதுன்னா 11/10/2021 திங்கக்கிழமை காலை 9:30 சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். ஒரு 9:30 மேலே நவகிரகத்தில் கடை சனி பகவானுக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். தொழிலில் ஒரு சில தொய்வுகள் வந்தாலும் அதை நீக்கி கொடுத்துருவார். வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா ஒரு சில பொருளாதார ரீதியாக விலை உயர்வுகள் வரும், அதையும் சரி செஞ்சு அதை அவங்கள சமாளிக்க வச்சுருவார். பிரச்சனையின் நீங்கி நல்லது நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவானோட வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுபவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவும் சுக்கரனும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் இருப்பாங்க. அதில் குரு மட்டுமே வக்கரனில் இருப்பார், ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 10ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி பகல் 12:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியவில்லை, கவனமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் கிரக நிலைகள் பார்த்தீங்களா, உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 12ஆம் தேதிக்கு மேலே பிரச்சனைகள் செலவு இருக்கும், அதுக்கு முன்னாடி வர நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மனசில் வச்சுக்கோங்க. சனி பகவானோட வக்கர நிவர்த்தி உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார், அவரோட 3ஆம் பார்வையை அவங்களோட 12ஆம் இடத்தை பார்ப்பார்.
செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வைப்பார், அதுக்கேற்ற மாதிரி வரவு அதிகரிக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை உருவாக்காரு, நண்பர்களிடத்தில் விரோதம் பகை இதெல்லாம் கொண்டு வருவார், கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க, நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் கவனம் செலுத்துங்க, தாயோட உடல்நலத்தில் அக்கறை செலுத்திட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இடம் சம்மந்தமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிற ஒரு நல்ல தகவல் இந்த வாரத்தில் வரலாம், கண்டிப்பாக அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர்னு வாய்ப்புகள் குறையிறதுக்கான நேரம் சொல்லலாம், திடீர்னு மிஸ் ஆகும், பொறுமையாக இல்லைங்க, பின்னாடி அதை சமாளிச்சுக்கலாம். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வாரம் அதுக்கான முயற்சிகள் வேண்டாம். சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களோட ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால, இல்லை சனி பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரணும் அமையும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, உங்கள் கிட்ட இருக்கிற பொருளை கவனமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட பேச்சை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அசால்ட்டாக இருக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. பெண்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத சண்டையும் பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை உருவாகி நீங்கும். கணவர் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும், உறவுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைங்களோட உடல்நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கிற பொருள்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது வகையில் தொலையலாம் உடையலாம், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்கள் தாயோட உடல்நலத்தில் அக்கறை செலுத்தி ஆகணும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்தரும் சிறு சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பொறுமையாக இருந்தீங்களா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், கவலைப்படாதீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி திதி செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் ராகு பவன் இருப்பார், ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன், ஏழாம் இடத்துல கேது சுக்கரன், ஒன்பதாம் இடத்துல குரு சனி. இந்த வாரம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார், மனசில் வச்சுக்கோங்க. சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல கௌரவ உயர்வு வரும், நீண்ட நாளைக்கு அப்புறம் வருமானம் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும், இது எல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம், அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த வாரம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இல்லைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், பயணங்களால் பிரச்சனை வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்களா, பணம் வரவு கொடுக்கல் வாங்கல ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வரும், வரவு செலவு சிக்கல்கள் வரும், அது கவனமாக பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாரத்தில் அது அதுக்கேற்ற சிக்கல்கள் வரும் அப்படின்ட்டு இருக்குது, அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும், அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்களா, சுக்கர பகவானும் கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருப்பாங்க, சக ஊழியர்கள்கிட்டருந்து பாராட்டுகள் கிடைக்கும், திடீர்னு ப்ரொமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லாபம் அதிகரிக்கும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா லாபம் வரும், எதிர்பாராத பண வரவுகள் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, ட்ரை பண்ணுங்கள், வெற்றி உங்களதாகவே இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம், வருமானம் உயர்வு உண்டு, புதிய வாய்ப்புகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது. திருமண அமைப்பாளர்கள் மூலிமா வரம் தேடினாவோ, இல்லை நண்பர்கள் மூலிமா வரம் தேடினாவோ நல்ல வரணாக அமையும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவருக்கு இந்த வாரம் படிப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பாராட்டுகளை பெறுவீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே போல் புதிய விஷயம் கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை நோக்கி உங்கள் பயணங்கள் இருக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, பூர்வீக வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இல்லை மங்கள காரியங்களுக்கு எங்கேயா போயிட்டு வரலாம், கோவில் திருவிழாக்களுக்கு போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், வேலை ஸ்லோவாக தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் நடந்த வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் பெரிய அளவு குழப்பம் இருக்காது, தைரியமாக முடிவெடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் பத்ரகாளி அவதார நாள் புதன்கிழமை வருது, மறக்காமல் காளியை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு கவலைகள்லாம் தீரும். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருப்பாங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் சுக்கரனும் இருப்பாங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் வக்கரனில் இருப்பாங்க,
ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருப்பாரு. சனி பகவான் இந்த வாரம் உங்களுக்கு வக்கரனை விருத்தி ஆகிறாரு. அஷ்டம சனியோட தாக்கம் மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை கவனமாக எடுத்துக்கோங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து தனகாரன் வீட்டை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும், வருமான தடை ஏற்படும் சரிங்களா. அதே போல் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க, உங்களை தயார் பண்ணிக்கோங்க. எது உண்மையோ உண்மையை பேச பழகிக்கோங்க, அது உங்களுக்கு பெரும் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடும், அதுதான் நிஜம். ரெண்டாவது வந்து பார்த்திங்களா, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் சேர்ந்து இருக்குது. 13ஆம் தேதி பகல் 4 மணியிலேருந்து 15ஆம் தேதி இரவு 9:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமும் இருக்குது, அஷ்டம சனி இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்லலாம், ரொம்ப கிடுக்கு பிடிக்கான ஒரு வாரமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் விழாக்களுக்கு போயிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 13ஆம் தேதி 15ஆம் தேதிங்கும் போது இந்த ஆயுத பூஜை நாளே வரதுனால இந்த பூஜைக்கான ப்ரிப்பேர் கூட உங்களால் சரியாக பண்ண விடாமல் தடுக்கும். அதனால் அது முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க, என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. இது எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களாவே நல்லது நடக்குங்க, இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம், ஏற்கனவே பண்ண முயற்சி மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டுங்க. புதிய முயற்சி உங்களுக்கு தடை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாமல் இருந்துட்டீங்களாவே நல்லது நடக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர்னு பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், இல்லைன்னா மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு இந்த வாரம். அதனால் பெரிய அளவில் வராதுங்க, கவலைப்படாதீங்க. குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு அஷ்டம சனியினால் திருமண பற்றி பேச்சு எடுத்தாவோ முயற்சி பண்ணவோ ஒரு சின்ன தடை வரும் இனி வரும் காலங்களில். அதனால் நீங்கள் எப்போ இது பண்ணுறதுனால வார வாரம் சனிக்கிழமான காக்கைக்கு சாதம் வைங்க. இனி வரும் காலங்களில் சனிக்கிழமை ஒரு எல் தீபம் போட்டுருங்க. சனி பகவான் தனியாக இருக்கிற கோயில் இல்லை நவகரத்தில் இருக்கிற சனி பகவான் முன்னாடி எல் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நிஜமாக உங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சி மங்களகாரியங்கள் கைகூடும். மாணவ செல்வங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரும், பொறுமையை கடைபிடிச்சிங்களா நல்லது நடக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும், தவறு செய்யாத குற்றவாளின்னு சொல்லலாம். வீண் சண்டைகள் வரும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட தான் அதிகமாக சண்டைகள் வரும். குழந்தைங்களை கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கோங்க, இல்லைனா நீங்களே குழந்தைங்களை அடிச்சிருவீங்க, உங்களை மீறி அடிச்சிடுவீங்க. பாசமாக தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை மீறி அடிச்சிடுவீங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், நல்லது தான். மற்றபடி வரந்த பிரச்சனையில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் என்ன கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை அந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவை நீங்கள் சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து விரதமாக இருந்துடாதீங்க. நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்டு நல்லா தெம்பாக வேலை செய்யுங்க, எந்த ஒரு கவலையும் படாதீங்க, நிஜமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் மறக்காமல் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. சஷ்டி திங்கக்கிழமை வருது, அன்று முருகன் வழிபாடு பண்ணுங்கள். 6 விளக்கேற்றி வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, வீட்டிலே குத்து விளக்கு 5 முகம் இருக்குது, ஏற்றிட்டு துணை விளக்கு ஒரு மண் விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா 6 முகமாக விளக்கு எரியும். அந்த விளக்கை முருகனாக அடித்து வீட்டிலே வழிபாடு பண்ணுங்கள். அதை விளக்கு ஏற்றியிருந்ததுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிங்க, உங்கள் கவலை பிரச்சனை மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும். ஏன்னா மிதனத்துக்கு அவ்வளோ குழப்பம் ஏற்படும், இப்போ வர வக்கர நிவர்த்தி ஆனதுனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க. முருகன் அருளால் நல்லதுகள் நிச்சயம் நடக்குங்க. கடவுள் உங்களுக்கு துணையாக்குறாரு, பெரிய ஏமாற்றமோ கஷ்டத்தையும் நிச்சயம் தரமாட்டார். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேர்களை இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருப்பார், புதன் வக்கர நிலையிலும். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது சுக்கர பகவான் இருப்பாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிலையிலும் சனி பகவான் இருப்பாங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுபன் இருப்பார். இந்த வாரத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் கண்ட பார்வையாக பார்ப்பார். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். பேச்சில் நிதானமாக இல்லைங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி ஆகணும். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதனால் நிறைய நல்லதுகள் நடக்கும். உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிறு சிறு பிரச்சனை வந்து நீங்கள் பெரிய அளவில் பாதிப்புறாது. நேரத்துக்கு சாப்பிட்டீங்களாவே பிரச்சனை சால்வ் ஆகிடுங்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுதான் நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியவங்களை கவனமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். 15ஆம் தேதி இரவு 9:30 மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நீங்கள் உடனே காலையிலேருந்தே பயந்துக்க வேண்டாம், இரவுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு நேரடி பார்வையாக இருப்பார், அதனால் ஒரு சில காரியங்கள் தாமதமாகும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் மெதுவாக தான் நடக்கும், அவசரப்படாதீங்க. ஏதாவது தகவலோ உதவியோ எதிர்பார்த்தீங்களோ அது தாமதமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அது தாமதமாக வரதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சமாளிச்சிட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைனா சிக்கல்கள் வரும். சகோதரன் சகோதரி வகையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களால் சிக்கல்கள் ஏற்படும்,
அது பெரிய சிக்கலாக மாறாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு நம்புங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, சுக்கர பகவானுக்கு எதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார். அப்போ சொந்தக்காரங்க வகையில் பிரச்சனை வருங்கிறது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் செலவு பண்ணுற பணத்தை கவனமாக பண்ணுங்கள், இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வரவுக்கு மீறின செலவுகள் வரும் இந்த வாரம் அப்படிங்கிறது தான் உண்மை. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றம் இடமாற்றம் வரும், வேலையில் ஒரு சில சிக்கல்கள் வரும். பங்குச்சந்தையில் ஈடுபாடு பண்ணுறவங்க, பாதுகாப்பாக ஈடுபாடு பண்ணவங்க அதுதான் ரொம்ப நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமான உயர்வுகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு எடுத்த காரியம் தாமதமாக முடியும், அதுக்கேற்ற மாதிரி உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கண்டசனி பகவானோட தாக்கம் இருக்கிறனால திருமணம் தடைப்படும். ஏற்கனவே அது தடையாகிட்டு மறுபடியும் தடைப்பட்டால் நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சிங்களா, சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு காரியம் ஆரம்பிங்க, தடையெல்லாம் நடக்கும். மாணவ மாணவருக்கு இந்த வாரம் பாராட்டுகள் கிடைக்கும், பயணங்கள் நடக்கும், அதன் மூலியமாக நல்லது நடக்கும். வெளியிடங்களுக்கு போகும்போது பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத சிக்கல்கள் வரப்போது கவனமாக இல்லைங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக பேசுங்க, பழகுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உறவினர் வகையில் தேவையில்லாத சிக்கல்கள் வர்றது உண்மை, கவனமாக இருந்துக்கோங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்வஸ்தி திதி அன்னைக்கு முருகன் கடவுள் போயிட்டு வாங்க. முருகன்கிட்ட போயிட்டு வந்தாவே பல பிரச்சனைகள் நீங்கிடும். அதனால் ஆறு முகன ஆறு விளக்கால் வழிபாடு பண்ணால் சந்தோஷம் நிலைத்திருக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் வக்கரங்களில் இருப்பாங்க, ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இருப்பாங்க, ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சனி பகவான் இருப்பார், குரு மட்டும் வக்கரங்களில் இருப்பார், ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும். இந்த வாரம் சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் தருவார், கவலைப்பட தேவையில்லை. இவ்வளோ காலம் ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தது, இந்த வாரம் தடை இல்லாமல் நடக்குங்கிறது தான் உண்மை. செலவுகள் குறையும், பிரச்சனைகள் நீங்கும், குடும்பத்தில் நல்லதுகள் நடக்கும், தூரத்து பயணம் ஏற்படும், அதன் மூலிமா லாபம் ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருமான உயர்வை எதிர்பார்ப்பீங்க, பாராட்டு மலையில் நினைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுங்கிறத நாம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். சந்திர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடங்கள் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இந்த வாரத்தில் 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்குங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது உண்மை. இந்த வாரம் எதிர்பாராத பண வரவும் பாராட்டுகளும் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் சம்பள உயர்வுகளும், திடீர்னு புது வேலைகள் கிடைக்கும், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் நிச்சயம் இந்த வாரம் வரும். குடும்பத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், பரிசு பொருட்கள் கிடைக்கும், பாராட்டுகள் நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வருமான உயர்வு உண்டு, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு, கவலைகள் தீரும், கஷ்டங்கள் மாறும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உறவுக்குள்ளே திருமணம் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அருகாமை இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு வரணமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ காலம் தூரத்தில் தேடினீங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வரணமையும் தேடி பாருங்கள், கிடைக்கும். மாணவ மாணவருக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், புதிய தகவல்கள் சேகரித்து வைப்பீங்க, பாராட்டுகளும் பரிசும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, இல்லை சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் விசேஷங்கள் நடக்கும், இனிப்பு விஷயங்கள் நிறையா செய்வீங்க. இந்த வாரத்தில் சமையல் கலையில் உங்கள் கைப்பகுத்த எல்லாத்துக்கும் காட்டிடுவீங்க, அந்தளவுக்கு சிறப்பாகவும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். மகிழ்ச்சியான தகவல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பத்ரகாளி, மறக்காமல் பத்ரகாளி அவதார நாளான புதன்கிழமை மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்திலும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் வக்கரங்களில் இருப்பார், உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் கேது பகவான் இருப்பாங்க, ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வக்கரங்களிலும் சனி பகவானும் சேர்ந்துருப்பாங்க, ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். இந்த வாரம் சந்திரனோட சஞ்சார பலன்கள் 3, 4, 5, 6 இடம் சஞ்சார பலன். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே தான் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும், அது வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம் தான் கொடுப்பாரு, நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களோட எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. எடுக்கும் காரியங்கள் வெற்றி இருக்கும், கூட இருக்கிறவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மனக்குமுறைகளும் நீங்கி நல்லதுகள் நடக்கும்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வாரம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் நன்மைகள் நடக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கனா உங்கள் பார்ட்னரு இல்லை உங்கள் துறையிலேயே போட்டி போடுறவங்க இல்லை அருகாமையில் இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்கன்னா அது பக்கத்து கடைக்காரர் வந்து எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. அதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. கடையை விரிவுபடுத்தலாம், தொழில் விரிவுபடுத்தலாம்னு ஆசைப்பட்டீங்களா, அதுக்கேற்ற பணம் கிடைக்கும். தைரியமாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும். எதிர்பாராத பண வரவுகள் நிச்சயம் இந்த வாரத்தில் கிடைக்கும், எதிர்பாருங்க. சுப செய்திகள் நிச்சயம் வீட்டுக்கு வரும், நல்ல தகவல் வரும். நீண்ட நாளுக்கு அப்புறம் வருமானம் மீதியாகும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். கலைத்துறை சேர்ந்தவனுக்கு திடீர் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. சரியாக பயன்படுத்தி பணத்தை மீதி பண்ணிக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடி வச்சுன்னு சொல்லலாம். குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பகவானோட பார்வை இருக்குது. அதனால் திடீர் திருமணம் அமையும். குறிப்பாக சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உறவுக்குள்ள அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மாமன் முறை உறவுகளை தேடி பாருங்கள், கிடைக்கும். அவங்க உறவில் அவங்க சொந்தக்காரங்க வகையிலையும் தேடி பாருங்கள், வரணும் அமையும். மாணவ மாணவியருக்கு ஆசிரியர் இடத்துல அன்பு அதிகரிக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதிய விஷயங்கள் புதிய தகவல்கள் கற்றுக்குவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிப்போட அருமையை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாங்கிற ஒரு லட்சியத்தை அறிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரங்க. வருமானம் பெருகும், குடும்பத்தில் உறவினர்கள் வருவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் புதனும் சேர்ந்துருக்கும் போது உறவினர்கள் வராமல் யார் வருவான். அப்புறம் சகோதர சகோதரி வகையில் அன்பு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளோட குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி விசேஷங்கள் நடக்கும், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட கனவுகள் பலிக்கும், அதுதான் நிஜம். எதிர்பார்த்திருந்த சுப செய்தியும் சுப தகவல்களும் வரும். பரிசு பொருட்கள் கிடைக்கும், வாழ்த்துக்கள். தங்க நகை சேரும், வாழ்த்துக்கள். நன்மைகள் அதிகரிக்கும் இந்த வாரம், அதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அணைக்கு போய் முருகன் வழிபாடு பண்ணுங்கள், சந்தோஷம் அதிகரிக்கும். துடிப்போடு நேர்மையோடு இருக்கும் துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சனி வக்கரநிலையில் இருப்பாங்க. எட்டாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை. செலவுகள் அதிகரித்தாலும் அதுக்கேற்ற வரவுகளும் அதிகரிக்குங்கிறது தான் உண்மை. எதிர்பாராத பெரிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த வாரத்தில். கடவுளோட அனுகிரகத்தால் இது நிச்சயம் நடக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர் நிவர்த்தி ஆகிட்டார். அர்த்த அஷ்டம சனி பகவானாக இருப்பார். இந்த சனி பகவானால் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருமே தவிர மற்ற பெரிய அளவு பாதிக்காது. தொழிலில் வருமானம் ஜாஸ்தியாகும், தொழிலில் விரிவுபடுத்துவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களோட ஆட்களும் அதிகமாக ஆவாங்க. அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்துலேருந்து செலவுகள் ஜாஸ்தி, அதுக்கேற்ற வரவும் வரும், கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுப செய்தி உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை எதிர்பார்த்துட்டுருக்கீங்க, அந்த தகவல் நிச்சயமாக அந்த வாரத்தில் வரும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் விரிவு பண்ணுறதுக்கான வழிகள் பிறக்கும். அது ஒரு நல்ல காலம், தைரியமாக முடிவெடுங்க. உங்கள் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறதான் உண்மை. இப்போ வந்துக்கிற வாய்ப்பு உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த வாய்ப்பும் ரொம்ப சராசரியாக வெட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறது உண்மை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக வரும், புதிய வாய்ப்புகள் வரும், வாடிக்கையாளர் ஜாஸ்தியாகுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்களா, வெளி மாநிலம் வெளியூர்லேருந்து வர வருமானம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பகவானோட நான்காம் இடம் இருக்கிறதுனால கன்னி பசங்க கன்னி பெண்களுக்கு குரு பகவான் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் திருமண யோகமாக அமையும். தூரத்து உறவுலேருந்து வரணும் அமையும். பாருங்கள், ஒரு சில பேருக்கு புது சொந்தமாக கூட இருக்கும், அந்த மாதிரி வரணும் அமையும். தேடி பாருங்கள், கட்டாயம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். மாணவ மாணவிற்கு இந்த வாரம் உங்களோட பொருள்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆசிரியர் இடத்துலையும் பெரியவங்க இடத்துலையும் கொஞ்சம் மரியாதையை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கிய சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரொம்ப நல்லது நடக்கும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க, விசேஷங்கள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தாயோட உடல்நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. தாயோட உடல்நலத்தை பற்றி பேசுங்க, அக்கறையாக பேசுங்க. இதுக்கு முன்னாடி அக்கறையாக தான் கிடையாது, ஒரு அக்கறையாக ஃபோன் பண்ணி கேளுங்க, விசாரிங்க. அது ரொம்ப நல்லதை கொடுக்கும், அவங்களுக்கு இன்னும் சக்தி கொடுக்கும். இந்த வாரம் சந்திரனோட சஞ்சார பலங்கள் டோட்டலாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான இடம். 2, 3,
நாலு ஐந்தாம் இடங்கள் தான் சஞ்சாரம் பண்ணுறாள் சந்திர பகவான். அதனால் நினைச்சது நிச்சயம் நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கட்டாயம் நன்மைகள் நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கர பகவான் கேது பகவான் இருப்பாங்க. ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சனி ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஏழாம் இடத்துல ராகுவும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருப்பாங்க. புதன் வக்கரங்களிலும் இந்த வாரம் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பகவானோட திரு அருளால் நிறையா நல்ல காரியங்கள் வருங்காலங்கள் நடக்கும். நிலையான ஒரு வேலை கிடைக்கும், வருமான உயர்வுகள் உண்டு, பயணங்களால் நன்மைகள் ஏற்படும், தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். தங்க நகை வீடு வந்து சேரும், அதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரங்க. குறிப்பாக சொல்லணுமாந்தா மூன்றாம் இடத்துல குரு சனி ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்களால நல்லதுகள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு இனம் புரியாத ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உத்வேகம் பிறக்கும்னு சொல்லலாம். அதாவது தூங்கி எழுந்து உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ரொம்ப காலமாக கொஞ்சம் எந்த ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுனால ஒரு சோம்பேறித்தனம் வந்ததில்ல, அந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாவீங்க, எல்லா சக்ஸஸும் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கள் நல்லது நடக்கும், கம்பெனியில் இருக்கிற குழப்பம் நீங்கள் நல்லது நடக்கும், ஆஃபீஸில் இருக்கிற குழப்பம் நீங்கள் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் வருமான உயர்வுகள் உண்டு. புதிய வருமானங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், புதிய நபர்களால் தான் வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண யோகம் கைகூட போகுது. ஏன்னா சுக்கரன் கேதுக்கிறதுனால திடீர் திருமணமாக இருக்கும். திருமண அனுப்பாளர்கள் மூலம் வரன் பாருங்கள், நிச்சயமாக நல்ல தகவல்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு சூரியனும் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் புதிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீங்க இந்த வாரம். ரெண்டாவது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட லட்சிய கனவுக்கான ஒரு வழி பிறக்கும், அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, நல்லது தொடரும். பெண்களுக்கு இந்த வாரம் பல குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதலான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்கிறது உணர்வீங்க. ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது நல்லதை தேடித்தருங்கிறது நம்புங்க. நண்பர்களால் ஒரு சில மன கஷ்டப்புகள் கொடுத்தாலும் எதிர்காலத்தில் நல்லது தான் அப்படிங்கிறது குடும்ப நபர்களோடு பேசி பழகும் போது தெரிஞ்சிடும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். தெளிவான முடிவெடுக்க குலதெய்வ வழிபாடு தேவை. ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் வருது, மறக்காமல் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. உங்கள் பயம் நீங்கி தெளிவு பிறக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு சனி ரெண்டு பேருமே இருப்பாங்க. ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும், ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது எல்லாமே இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகளால் சமாளிக்கிற சக்தி கொடுப்பாரு. ஒன்றும் பிரச்சனைகள் வராது. எதிரிகளை கிட்டேருந்து உங்களை காப்பாற்றி விடுவார், பிரச்சனை இல்லை. வண்டி வாகன சிக்கல்லேருந்து காப்பாற்றி விடுவார், அதுவும் உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு சந்திரனோட சஞ்சார பலன் இந்த வாரம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து தொடங்குறாரு. ஜென்மம் ரெண்டு மூணாம் இடம் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. பன்னெண்டாம் இடத்துல சொல்லும்போது சுப செலவு வந்து சேரும் இந்த வாரம். அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கான செலவுகளாக பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது விசேஷங்கள் வரும், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனைகள் நீங்கள் சந்தோஷம் பிறக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக மனம் விட்டு பேசி தீர்த்துக்குவீங்க, அதுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு களமாக இந்த வாரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கம்பெனி சம்மந்தமாக தேவையில்லாம முடிவு எடுத்தீங்கன்னா சிக்கலில் மாட்டிடுவீங்க. அதனால் பெரியவங்க ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமட்டிங்களாவே இந்த வாரம் நல்லது நடக்குன்னு நம்புங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வருமான உயர்வு வரும், அதுக்கேற்ற செலவு வரும். வரவுக்கும் செலவும் சரியாகுதே, போகலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணுங்க. போனால் அதன் மூலிமா இன்னொரு ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகும், இன்னொரு வருமானத்துக்கான அச்சாரமாக அமையும். அதை தைரியமாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். சனி பகவானை பிரார்த்தனை பண்ணாவே நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. மாணவ மாணவியருக்கு பேச்சில் நிதானம் தேவை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏழரசனியோட தாக்கம் மறுபடியும் நீங்கள் இப்போ உணரலாம், அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக தெரியுங்களா நல்லது. அவசரப்பட்டு பிரச்சனையாகிற இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் தனிமையை விலகி இல்லைங்க, நல்லது நடக்கும். குடும்ப நபர் கூட மனம் விட்டு பேசுங்க, நல்லது நடக்கும். வேறு எந்த குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும்
கடவுளும் குடும்பமும் துணை இருக்குன்னு நான் எப்போதும் நம்புங்க, நல்லது எப்போதும் நடக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை வந்து நீங்க. ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்களா, உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிகளால் ஒரு சில பிரச்சனை வரும். எனக்கு தான் மூத்த சகோதரன் சகோதரி இல்லையேன்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அப்படி இல்லாதவங்க உங்கள் வயதுக்கு மூத்தவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி நபர் கூட பேசும்போதும் பழகும்போதும் தேவையில்லாத சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதாவது குழப்பமான சூழ்நிலை கொண்டு வந்து விடுவார். என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி நீ அட்டை உதவி கிடந்தால் கூட உதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை தாமதமாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் வச்சுக்கோங்க. குடும்ப நபர்கிட்ட மனவிட்டு பேசி நல்லது விதமாக யோசிங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது எப்போதும் நல்லது அவே நடக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு சனி ரெண்டு பேருமே இருப்பாங்க. ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும், ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது சுக்கரன் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவானோட சஞ்சார பலன் லாபஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும், எதிர்பாருங்க. ஏழரை சனியோட தாக்கம் ஜென்ம சனியோட தாக்கம் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் அது சக்ஸஸ்க்கான வழி அப்படிங்கிறத நம்புனீங்களா நல்லது. எதுலேயும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்துட்டிங்களா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். பண தேவைகளும் குடும்ப பிரச்சனையும் நீங்கி அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும், எதிர்பாருங்க. கண்டிப்பாக நன்மைகள் தொடரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளோ குழப்பங்களோ நீங்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான உயருக்கான வழி கிடைக்கும். பரிசு பொருட்களும் பாராட்டுகளும் கிடைக்கும். எதிர்பாராத தொகை கைக்கு வரும். எதிர்பாராத நபர்கள் மூலிமா நல்ல தகவல்கள் வரும், நம்புங்க. இந்த வாரம் முக்கியமான நபர்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். கடவுள் அருள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வருமான உயர்வுகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் நிறையா வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. புதிய நபர்களால் நன்மைகள் நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூரத்து சொந்தத்திலிருந்து வர்ணமையும் எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவர்களுக்கு பாராட்டுகளும் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். ஏன்னா பாராட்டுகள் கிடைச்சிருச்சு, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பீங்க. அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, புதிய நபர்களால் உங்களுக்கு நிறையா நல்ல தகவல்கள் தெரியும். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்குவீங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடக்கும். பல குழப்பங்களுக்கான தீர்வுகளுக்கும் தேவையில்லாத பயம் போகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். எல்லோரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதுக்கு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பரிசு பொருட்கள் கிடைக்கும். கணவர் இடத்துல அன்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும், எதிர்பாருங்க. இவ்வளோ காலம் உங்கள் உழைப்பும் உங்களோட விஷயத்தையும் அங்கீகரிக்காதவங்க கூட இப்போ அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேலைக்கு போட்டிருக்குன்னா அங்கே நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். நிறையா நல்ல விஷயங்கள் நடங்க நீங்கள் எதிர்பாருங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வாரத்தை நடக்கக்கூடிய சந்தோஷ நிகழ்வுகளை விருப்பம் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பத்ரகாளி, மறக்காமல் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நன்மைகள் அதிகரிக்கும். குபேர யோகோடைய கும்பராசி நேர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவும், எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும், உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் கேதுவும், பன்னெண்டாம் இடத்துல குரு சனி பகவான் இருப்பாங்க. சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. ஏழரை சனியில் விரைய சனி பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செலவுகள் ஜாஸ்தியாகும், வரவு கொஞ்சம் கூட வராது. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரும் இந்த வாரம், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரன் சகோதரிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். சொத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பத்திரத்தில் கையெழுத்தும் போதும் இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும், படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டிங்கிறத நாம வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு விஷயம்னாலும் கவனமாக பண்ணுங்கள். முன்னெச்சரிக்கையோடு செஞ்சீங்களா நல்லது. அவசரப்பட்டீங்களா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. குடும்ப நபர்கிட்ட மனவிட்டு பேசுங்க. குழப்பமான சூழ்நிலையில் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியுது. வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரங்க. எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு சில வாய்ப்புகள் இழந்து புதிய வாய்ப்புகள் வரும், எது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும்.
கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் சின்னதாக ஒரு பிரேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன கல்யாண யோகம் பிரேக்கப் ஆகுமா? கல்யாணமே நடக்கலை அதுலேங்க பிரேக்கப் அப்படிங்கிறீங்களா? அதாங்க நிச்சயம் பண்ணலாம் நினச்சிருக்கிற பொண்ணு வீட்டிலோ இல்லை பையன் வீட்லேயோ கொஞ்சம் இல்லைங்க யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. வேறொரு நல்ல இடம் உங்களுக்காக காத்திருக்குது, நம்புங்க. இந்த இடமே கரெக்டாக அமையினா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர் அருளால் நல்லது நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனம் தேவைங்க, இல்லைனா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்குவீங்க. உதவு போய் உபத்திரத்தில் மாட்டிக்காமல் வந்துட்டாமே ரொம்ப நல்லது. கவனத்தோடு இல்லைங்க, விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க, நல்லது நடக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா தேவையில்லாத சிக்கலை அவங்கள மாட்ட விட்டுரும். ஏன்னா ஏழரை சனியோட தாக்கம் இருக்குது, சரியான முடிவெடுக்க முடியாது, குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் எவ்வளோ தான் உதவுனாலும் உழைச்சாலும் இப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. கொஞ்ச நாள் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும், எதிர்பாருங்க. இது இப்படியே தான் நான் இப்படியே இருக்கிறதா அப்படின்னு ஒரு சில கண்ணீர்களோடு வரும், அழுகாதீங்க. கடவுள் அணுகிறாலும் நல்லது நடக்கும். உங்களுக்காக நானும் லட்சுமி தேவிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த வாரம் கண்டிப்பாக காளி தேவி வழிபாடு பண்ணுங்கள். காளி தேவியோட கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்களாவே உங்களுக்கு மன ஆறுதலும் சந்தோஷமான செய்தியும் வரும். காளி தேவி உங்களை எப்போதும் காப்பாங்க, கவலைப்படாதீங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானும், ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும், ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கேதுவும், பதினொன்றாம் இடத்துல குரு சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாக இருந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, போன வாரம் தான் சந்திராஷ்டமம். அதனால் இந்த வாரத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் வந்தோம் அதை சமாளிக்கிற சக்தி இருக்கும். வார ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராக இருந்தால் சொல்லணும். உங்களோட பழைய பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். போன வாரம் தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த வாரம் ஈஸியாக தீர்த்தலாம், அதுக்கான வழி பிறக்கும், கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷ செய்திகள் நிறையா வரும். சகோதர சகோதரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு உதவுவாங்க, அதை சரியாக ஏற்றுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் பிறக்கும், அன்பு அதிகரிக்கும். பிரிஞ்சவங்க கூட இணையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சின்ன சின்னதாக மறைஞ்சிரும், கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறையா வருங்க. புதிய கம்பெனி வரும், இல்லை புதிய விஷயங்கள் நிறையா அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சொந்த தொழில் பண்ணிட்டுருக்குன்னு கடையை விரிவுபடுத்துறதுக்கான வழி பிறக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லது நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நிச்சயம் வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்து இந்த சுப செய்தி இந்த வாரத்தில் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. தொழிலில் அதீத வருமானம் கிடைக்கிறதுக்கான வழி உண்டு, பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமான உயர்வுகள் உண்டு, புதிய வாய்ப்புகள் வரும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி பிறக்கும், பயன்படுத்திக்கோங்க. பெரிய தொகை ஈஸியாக கைக்கு வரும், சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண யோகம் கை கொடுச்சுன்னு சொல்லலாம். காரணம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு, திடீர் திருமணமாக அமையும். ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் போகிறதுனால உறவுக்குள்ளே வரன் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். குறிப்பாக உங்களோட சகோதரன் சகோதரி அவங்க திருமணம் பண்ண உறவுக்குள்ளே சொல்லி தேடி பார்த்திங்களா வரணம் அமையும். போன வாரம் இதை ஞாபகப்படுத்திருப்பேன், இந்த வாரம் அதே தான் சொல்லுவேன், மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன். செவ்வாய் சொல்லினும் ஆறு வரைக்கும் இதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் அந்த மாதிரி உரம் தேடுங்க, அந்த டைமில் கண்டிப்பாக கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் பாராட்டுகள் கிடைக்கும் நிஜமாங்க. போன வாரம் கிடைக்கலாம் கூட இந்த வாரம் நிஜமாக கிடைச்சிரும். ஏதாவது பரிசு பொருட்கள் கிடைக்கும், வாங்கிடுவீங்க. ரெண்டாவது ஒரு புதிய வேகம் பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லட்சிய கனவு அடையிறதுக்கான ஒரு நல்ல நபர் சந்திப்பீங்க, இல்லை ஒரு நல்ல தகவல் சேகரிச்சுக்கோங்க. அதன் மூலிமா நல்லது நிச்சயம் நடக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் அதிகரிக்கும். ஒரு சின்ன புன்னகை உங்கள் மூஞ்சில் இருக்கிறதுல இப்போ வருது பார்த்தீங்கன்னா அந்த புன்னகை கரெக்ட், இதை தாங்க எப்போ எதிர்பார்க்குறோம். இதே புன்னகையோடு எப்போ நிலைத்திருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பல பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அந்த புன்னகையை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கீங்க. எப்போவும் அந்த ஜெயிக்கிறது நடக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த வாரத்தில் கவனிச்சிலும் சந்திரனோட சஞ்சாரம் பலங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சொத்து சேர்க்கை நடக்கும், வீடு கட்டுற யோகா, குழந்தைங்கிறதுல அன்பு அதிகரிக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், விருந்து உபசாரங்களில் கலந்துக்குவீங்க, வீட்டில் ஏதாவது பலகாரங்கள் செய்வீங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப குஷியாக கொண்டு போயிடும் இந்த வாரம். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எப்போதும் உங்களுக்கு முருகன் துணையாக இருப்பாங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அஜிஷ்லக்ஷ்மி என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.